இன்றைய தலைப்பு தூக்கமின்மை. பொதுவாக நிம்மதி அப்படின்னாவே இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, முழுமையான ஒரு நிம்மதியை பெறுறது தூக்கத்தில் மட்டும்தான். அது எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ விஷயம் கிடைச்சாலும் ஒரு மனிதனுக்கு சரியாக தூக்கம் இருந்து விட்டால் அதனை விட நிம்மதியான ஆள் உலகத்திலே இருக்க முடியாது. பொதுவாக இந்த தூக்கம் மிகச்சிறந்த உடல் ஆற்றலையும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையத்தை இந்த தூக்கம் செய்கிறது. இன்றைக்கி பாருங்களேன், நிறையா பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை. ஒரு குழந்தை கேட்டால் கூட எனக்கு தூக்கம் வரலை அப்படின்ட்டு அது ஒரு 11-12 மணி வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. என்ன காரணங்க? பொதுவாக இரவு சூரியன் மறைந்த பிறகு இந்த உலகத்தில் எல்லா உயிரினத்தும் தன்னுடைய தேவையை குறைத்து கொள்கிறது. இந்த மனித சமுதாயம் மட்டும் பாருங்களேன், இறைவனும் நான் இந்த தூக்கத்தை நிம்மதிக்காக தான் இறைவை படைத்தான். பகலை நாம் வந்து நம் தேவைக்காக சம்பாதிப்பதற்காகவும் உடல் உழைப்பு செய்வதற்கும் பகலை படைத்தான். ஒரே மாதிரி படைத்திருக்கலாம்ல இறைவன், ஏன் இறைவையும் பகலையும் படைக்கணும்? அதை நிம்மதிக்காக ஏன் நமக்கு தூக்கத்தை அருளணும்? எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நிறையா பேர் இந்த தூக்கம் அப்படின்றது வரல அப்படின்னு நிறைய பேர் நான் தூக்க மாத்திரையை உபயோகப்படுத்துகிறேங்க. நிம்மதியே இல்லைங்க, சரியாகவே தூங்குறது இல்லை. தூங்கினா கண் மட்டும் மூடியிருப்பேன், எங்கேயோ ஞாபகத்தில் இருக்குங்க. அப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிம்மதி இல்லை. நிம்மதி எதை சார்ந்தது? மனம் சார்ந்தது. பொதுவாக தூக்கம் இல்லை அப்படின்னோன்னே தூக்கத்தை சரி பண்ணக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் எது தெரியுங்களா? உள்ளங்களை ஆள்றதுதான். எப்போ ஒரு மனிதன் நிம்மதியும் அவன் மனதில் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லையோ அவன் தூக்கம் வந்துடும், தூங்கிடுவான். அப்போ எதை சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மனதை தான் சரி பண்ணணும். அவன் மனதிற்கான ஆறுதலான விஷயங்களை சீர்படுத்தி விட்டாலே அந்த நிம்மதி அடைந்துடும், அந்த நிம்மதி தூக்கத்தை கொண்டு போய் சேர்த்துடும். இன்றைக்கி பொதுவாக பாருங்கள், தூக்க மாத்திரை போடுறோம், எவ்வளோ நாளைக்கு தூக்க மாத்திரை போட்டு போடுறோம்? அதே தூக்க மாத்திரை ஒரு கட்டத்தில் வேலை செய்யாமல் அவன் எந்த சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டானோ, அவன் மன ஆறுதல் இல்லாமல் மன சிந்தனையற்ற சிந்தனைகள் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர்படுத்தாத வரைக்கும் தூக்கம் அவனை முழுமையாக வந்தடையாது. அப்போ பொதுவாக தூக்க மாத்திரை வந்து என்றைக்குமே எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தீர்வாகாது, அவனுடைய நிம்மதி மட்டுமே சரியான வழியாக இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு அவன் நிம்மதியாக இருந்து விட்டால் அவனே அறியாமல் தூக்க சொல்லுவான். அது ஒரு பாருங்க, உட்கார்ந்த நிலையிலே தூங்குவாங்க, அவங்க எதை பற்றி யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. சதா ஒரு ஏதாவது யோசனை பண்ணி ஏதாவது கவலைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட் ஆகி அந்த விஷயத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையில் நிறையா பேர் இருப்பாங்க. இன்றைக்கி பசங்க கூட நிறையா பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு, தூக்கம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஆற்றல் மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தின் வழியே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னா தூக்கம்தான். யார் நிரப்பமான மிக சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் எந்திரிக்கக்கூடிய வழியை யார் பின்பற்றார்களோ அவர்களை விட சிறந்த ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அந்த நிம்மதியான தூக்கம் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் அந்த தூக்கம் தரும் என்பதை நாம் புரிந்து அந்த தூக்கத்தை புறக்கணிக்காதீர்கள். தூக்கம் வரும்போது நீங்கள் தூங்குங்க, இல்லை என்றால் ஒரு நாள் உங்கள் உடல் அந்த தூக்கத்தை புறக்கணிக்கும். அப்பொழுது நீங்கள் தூங்க நினைத்தால் கூட உங்களால் தூங்க முடியாது. அதுதான் இப்பொழுது நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. தூக்கம் என்பது ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய கடமை நம்மிடம் நிறையா இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம், நம்ம தூங்கிட்டால் நமக்கு இந்த நினைவை பற்றியே கவலைப்படுறது எல்லாமே மறந்து போயிடும். அற்புதமான இந்த தூக்கம் எல்லா சமுதாயத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னா, முதலில் மனதை அவர்கள் சீர்படுத்தி விட்டால் நிச்சயமாக தூக்கம் சரியாகிவிடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.